மக்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் ஆதேஷ். இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்றத பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2024 சென்னை சூப்பர் கிங்ஸோட ஷெட்யூல பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சோ போக போக ஒவ்வொரு டீமை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்து நல்ல பாசிட்டிவா இருக்க விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஹோம் மேட்ச் வந்து இருக்கு, ரெண்டு அவே மேட்ச் வந்து இருக்கு. டீம்ஸை பத்தி நான் செப்பரேட்டாவே வந்து பேசுறேன். இப்போதைக்கு எந்தெந்த டீம்ஸோட ஆட போறாங்கன்றத பத்தி பார்த்துடலாம். ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எஸ்ஆர்எச். ஸோ இந்த டீம்ஸோட தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆட போறாங்க. ஸோ மார்ச் 22 ஒரு மேட்ச் ஆடுறாங்க, மார்ச் 26 ஒரு மேட்ச் ஆடுறாங்க, அண்ட் மேட்ச் 31 ஒரு மேட்ச் ஆடுறாங்க, ஏப்ரல் 5 வந்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் அந்த கேப் இருக்குல்ல, ஒவ்வொரு மேட்சுக்கான அந்த கேப் அதுவும் வந்து கரெக்டாக வந்து இருக்கு, நல்லாவே இருக்கு. மத்தியான மேட்ச் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல எதுவுமே வந்து கொடுக்கல, எல்லாமே வந்து ஈவினிங் மேட்சாக தான் வந்துருக்கு. டீம்ஸோடையும் வந்து இவங்க கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 4 மேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு என்ன பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சில டீமுக்கு 3 மேட்ச் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சில டீமுக்கு 6 மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டு இவங்களுக்கு கரெக்டாக ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க கரெக்டாக வந்து செகண்ட் ஷெட்யூலுக்கு வந்து போகும்போது அந்த பாயிண்ட் டேபிளில் இவங்க எப்படி வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்பயும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, இந்த பக்கத்தில் இருக்க டீம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ஷெட்யூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மும்பை இந்தியன்ஸை பற்றி பார்ப்போம்.